ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் புத்தாண்டு பிறப்பு அப்படின்னு சொல்லும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பிறக்குது உங்களுடைய ராசியில தான் ஆயில்யம் நட்சத்திரம் ஒன்று இருக்கு புதனுடைய ஒரு நட்சத்திரம் அந்த சாரத்தில் தான் கேட்ட இங்க விஷயத்தில் இருக்காரு அதில் தான் புத்தாண்டு பிறக்குது அப்போது பன்னெண்டாம் இடத்தை இப்போது தற்போது குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்த்துட்ருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரலுக்கு அப்புறம் என்ன பண்ணும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் போகிறார் அப்போ ஒம்பது சிறப்பு தானே பார்வையும் சிறப்பு தானே அப்போ என்ன செய்யும் ராசியும் பார்க்கும் நின்ற இடமும் ஒன்பதாம் இடம் இல்லைங்களா திரிகோணஸ்தானம் அப்போ அருமையான ஒரு ஸ்தானத்தில் குரு பகவான் போய் போது மிகவும் அருமையாக இருக்கும் அதே மாதிரி ராகு பகவான் பத்தாம் இடத்துல போய் நிற்கிறோம் நிறைய பேருக்கு தொழிலில் சிக்கல்கள் லாபங்கள் கொடுத்துருந்தாலும் அதில் சிக்கல்களும் கொடுத்துருக்கோம் ஏன்னா சுக்கரன் வீட்டில் ராகு உட்கார்ந்துருந்தார் அப்போ சட்ட சிக்கல்கள்லாம் ஏற்பட்டிருக்கோம் இல்லையா ஏழாம் வீட்டில் சனி வேறு அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் குடும்பத்தில் பிரச்சனை இதெல்லாம் நடந்திருக்கும் ஆனால் அதெல்லாம் மாறி ஏப்ரலுக்கு அப்புறம் குருனுடைய ஒரு அம்சத்தால் உங்கள் ராசியை பார்க்கும் அடுத்தது மூணாம் வீட்டை பார்க்கும் அப்போ முயற்சி ஸ்தானத்தையும் உங்களுடைய ஐந்தாம் வீட்டையும் குரு பார்க்கும்போது நிறைய நன்மைகள் நடக்கும் தடைபட்டு வந்த திருமணங்கள் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக அதே மாதிரி திருமண தடைகள் தந்தையோட சில பிணக்குகள் இதெல்லாம் மாறி நன்மையான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு ஆனா ஒரே ஒரு விஷயம் சனி அஷ்டமத்துக்கு வரும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் குருவனுடைய பார்வையால் எல்லா விஷயத்துலையும் தப்பிச்சு வெளில வந்துரு ஆனால் எட்டாம் வீட்டில் குரு சனி போகும்போது கும்பசனி கும்பசனி ஓரளவுக்கு நன்மையை தான் செய்யும் தீமை ரொம்ப பண்ணாது இருந்தாலும் அஷ்டம சனியாக வருது இல்லையா அப்போ அஷ்டம சனியாக வரும்போது என்ன நடக்கும் உடல் ரீதியான பாதிப்பு கொடுக்கும் அதை மட்டும் பார்த்துக்கணும் தேவையில்லாத அடுத்தவங்களுக்கு போயிட்டு ஜாமீன் போகிறது இதெல்லாம் போகக்கூடாது தேவையில்லாமல் ஒரு சிக்கலில் போய் எடுத்துன்னு போய் விட்டுருவார் அதனால் கடகராசி நேர்கள் குருனுடைய ஒரு மாற்றம் ராகு கேதுனுடைய ஒரு மாற்றம் ஏன்னா இன்னொன்று சொல்கிற கேது வந்து நாலாம் இடத்துக்கு வர்றார் அப்போ சுகஸ்தானத்தில் கேது வந்து நிற்கும்போது தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் வாங்கும்போது அது எப்படி இருக்குது அதனுடைய இந்த ஆர்சி புக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க டாக்குமெண்ட் அதெல்லாம் பார்த்து வாங்குங்க மனை வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் இருந்தாலும் அதுலேயும் கொஞ்சம் சிக்கல்கள் வரும் அதெல்லாம் பார்த்து யோசித்து செய்யுங்க அதே போல் பார்த்திங்கன்னா உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் கிடைக்கும் உயர் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் நிறைய மாற்றங்கள் நிகழும் ஏன்னா சுக்கரனுடைய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லும்போது சுக்கரன் உங்கள் ராசிக்கு பதினொன்றுக்கு அதிபதி நாலுக்கு அதிபதியானவர் அவர் வக்கரம் பெற்று திரும்பி எங்கே வரார் தனுசுக்கே வந்துடுவார் அப்போ ஆறாம் வீட்டில் அதனால் மனைவி வழியில் சில கவலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த வருடம் குருனுடைய அமைப்பு சிறப்பாக இருக்குது ராகுனுடைய அமைப்பு பத்தாம் வீட்டில் இருந்தால் தொழில் ஸ்தானம் தான் இருந்தாலும் நல்லது தான் செய்ய ரொம்ப கெடுதலாம் ஒன்றும் பண்ணாது இப்போ பதினொன்றில் இருக்கும்போது மட்டும் உங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துச்சா கிடையாது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஊர் ஊராக தெரிஞ்சவங்க தான் இருக்காங்க கடகராசியில் பிறந்தவங்க நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால் இன்னொன்று சொல்கிறேன் ஜனன காலத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அதுக்கு தகுந்த பரிகாரம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த கிரகமும் ஒன்றும் செய்யாது சரிங்களா சரி யாரை வணங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழனி முருகனை வணங்குங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்